ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. இன்றைக்கி என்ன ஆரம்பத்தில் எல்லோரும் இருட்டில் போயிட்டுருக்காங்க பாருங்களா. மகேஷ், இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா, நான் பாப்பா அம்மா அப்பா அம்மா அப்புறம் அண்ணா அண்ணி பசங்க நாங்கள் எல்லோரும் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, இன்றைக்கி மருதமலை முருகரை பக்கத்துக்கு போயிட்டுருக்கோம். அதுக்காக இன்றைக்கி காலையிலே கிளம்பிட்டோம். அந்த கோயில் பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இப்போ அங்கே போய் இங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்காக இன்னொரு பஸ் ஏறணுமா பண்ணிட்டுருக்கோம். மருதமலையில் எடுக்கிறீங்க எங்கள் அண்ணி வேறு எல்லோரும் லைனில் நின்று எடுங்க, நான் வீடு எடுத்து தெரியாமல் அவங்க அப்படி சொல்கிறாங்க. பிரம்மாண்டமாக இருக்காரு முருகர். நாங்கள் பாருங்கள் பின்னாடி வாண்டுங்கெல்லாம் வருதுங்க. அப்போ முன்னாடி போகிறாரு. போ முன்னு வாங்க. இங்கே பவியோ ஒரே அட்டகாசப்படுறா, அதனால் அவளுக்கு ரெண்டு பேர் ரெண்டு கேள் பிடிச்சிட்டு இதுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே கோயிலிருந்து கோயில் கொஞ்சம் தொலைவாக தான் இருக்குது, ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வரலாம். இங்கே வெளியே கூட்டமே இல்லாமல் மாதிரி இருக்குது. ஆனால் வெளியே போனால் ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. இது நாங்கள் கோயில் விட்டு வெளியே வர்றதுக்குள்ளே பயங்கர கூட்டமாக பயங்கர ரஷ் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் போகும்போது ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்தது, நல்லாவே தரிசனம் கிடைச்சிச்சு. பாருங்க பக்கம் வந்துட்டு ஃபுல் வியூ பாருங்க எப்படி இருக்கு. உண்மையிலே சூப்பராக இருந்தார், அழகுன்னு அழகு எப்படி ஒரு அழகு. முருகர் எனக்கு ரொம்ப எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க எங்களுக்காக. பக்கம் போய் கவரே பண்ண முடியல ஃபுல்லாக, ஏன்னா முருகர் அந்தளவுக்கு பெருசாக இருக்கு. சில பெருசாக இருக்கு முருகருடைய சில. இல்லைங்க பாருங்கள், கவரே ஆகலை ஃபோனில், அதனால் இப்படி இப்படி கிராஸ் ஆச்சு எடுத்தேன் இந்த கிளிப்பை. அப்புறம் உள்ளே வந்துட்டோம். அங்கே தேங்காய் பழம்லாம் வாங்கிக்கிட்டு உள்ளே வரோம். உள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள் பக்கமே நிறைய கடை இருக்குது. இந்த சைடு அந்த படுதலை போட்டுட்டு பாருங்கள் ப்ளூ கலரில், அங்கே தான் அந்த ரெஸ்ட் ரூமு. ஏன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக சில்ட்ரெல்லாம் வாங்கிட்டு எங்கள் அப்பா சில்ட்ரன் வந்து எங்கள் அள்ளி ரெஸ்ட் ரூம் எனக்கு சில்ட்ரன் வாங்கி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இப்போ கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பார்க்கலாம். ஆனால் உள்ளே போய் மூலஸ்தானத்தில் வந்து எடுக்கிறதுக்கான அலோடு இல்லை, அதனால் சும்மா வெளியே அலோடு இருக்கிற அந்த தாவலை மட்டும் நாங்கள் எடுத்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் உள்ள தரிசனம் இல்லை, அதனால சாமி கும்பிட்டுட்டு
இங்கே இன்னொரு மலை மேலே வந்து இன்னொரு கோயில் இருக்குது, அங்கேயும் போய் கும்பிட்டு வரலாம்னு சொல்லி ஏறுறோம். இப்போ நாங்கள் மலை மேலே ஏறிட்டுருக்கோம், ஏறவே முடியல, பயங்கர வெயில். அது அப்புறம் கால் வேற பயங்கரமாக அந்த கல்லில் குஸ் குஸாக இருக்குது, அப்படி பயங்கர அப்படியே நம்ம காட்டில் எப்படி இதாக ஏறுவோமோ அப்படி தான் இருக்குது, பயங்கர கல். இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி மேலே ஏறி வேணாலும் ஒரு கட்டத்துக்கு ஏறவே முடியல, என்னால் ஒரு ஏறவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் வா போகலான்னு அப்பா வந்து சொல்கிறனால சரி அப்புறம் மேலேயே ஏறி வந்துட்டோம். நின்று பொறுமையாக ஏறிட்டோம். ஆனால் சின்ன மலை தான், ஆனால் ஏற முடியல, ஏன்னா அந்த கல்லில் குஸ் குஸாக இருக்கிறதுனால ஏற முடியல. அவள் தான் மேலே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போது இங்கே ஒரு கோயில் இருக்குது, இதுவும் முருகர் தான். நிறைய வேண்டுதலுக்காக அந்த ஊஞ்சல் இதெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே உள்ள சாமியை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சாமியை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இதுதான் ஃபுல் வியூ, எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. மலை மேலே வியூ நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் கீழே வந்து பசங்க நிறைய உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி அவங்களும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவோன்னு அங்கே போய் எடுக்க முடியல, அதனால் நாங்கள் இப்படியே எடுத்துட்டு கீழே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறதா. ஓகே பாக்கே பா.